ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் கேமிங் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வர்சஸ் தம்பி, ஒன் வாஸ் ஒன், அதாவது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த ஒன் வாஸ் ஒன்று. ரெண்டு பேருமே சரியான ஒரு ப்ரோ பிளேயர்ஸ், ப்ரோ பிளேயர்ஸ் வந்து வெயிட்டான பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளேயர் பார்த்துட்டு ஒன் வாஸ் ஒன் கூப்பிட்டாங்க, சரி நம்ம வந்து போவோமே சொல்லிட்டு அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒன் வாஸ் ஒன் போட்டு ஒரு கண்டென்ட்டாகவே நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் சேனல் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்டு யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்களோ பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணலன்னா மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு சரியான கேம் பிளே, அவங்க போகிற க்ளோ ஆல் ஸ்பீடு அது இதுன்னு எல்லாமே தாறுமாறாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பிளே கைஸ். அது மட்டும் இல்லை கைஸ், நம்ம மிஸ்டர் கேமிங் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க கூட வந்து நிறையா வந்து ப்ளே பண்ணணும்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் அப்படியே ப்ளே பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க கூட ப்ளே பண்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜனனி கூட வந்து ப்ளே பண்ணலாம் நிறையா பேர். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஜனனி கூட ப்ளே பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ மட்டும் தான் அவங்க கூட வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ப்ளே பண்ண முடியாமல் நம்ம பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் ப்ரோ பிளேயர், அதாவது பார்த்திங்கன்னா நிறையா கேர்ள் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறையா அவங்களாம் இந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு எனக்கு வந்து சுத்தமாக தெரியல. ஸோ இவங்க வந்து ஒரு சரியான பிளேயர். லெவல் பார்த்தீங்கன்னா 64 லெவல் வந்து முக்கியம் இல்லை, நம்மகிட்ட கன் ஸ்கின்னும் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறேன். இப்போலாம் எப்படி சொல்கிறதுனா நிறையா பிளேயர்ஸ் வந்து கன் ஸ்கின்னோட விளையாடுவாங்க, கன் ஸ்கின் இருந்தால் தான் ப்ளே பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. நான் கூட அப்படி தான் நினச்சேன், கன் ஸ்கின் இருந்தால் தான் என்னால் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒரு தாட்டில் இருந்தேன். ஸோ இவங்க தான் மாதிரி கன் ஸ்கின்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, நம்ம ஸ்கில்லு தான் ஒரு மேட்ருன்னு சொல்லிட்டு என்னையும் அப்படி சொல்கிறது நல்லா ஒரு பிளேயர் நல்லா கொண்டு வந்துட்டாங்க வேறு லெவலில். ஸோ வேறு லெவலில் வந்து ஸ்கின்னே தேவையில்லை, ஸ்கின்னே தேவையில்லாமலே நம்ம வந்து நல்லா ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு வேறு லெவலில் அவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மெக்கு மட்டும் தான் ஸ்கின்னு, வேறு லெவலில் பக்காவான ஒரு பிளேயர்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏன் டிஃபரெண்ட் ஸ்கின்னே கிடையாது, அந்த அதில் ஹெட்ஷாட் அடிப்பாங்க. என்கிட்ட டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹெட்ஷாட் அடிதோட இதில் ஸ்கின்னே இல்லாத இதில் ஹெட்ஷாட்டு பக்காவாக அங்கே அடிப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், வேறு லெவலில். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு சரியான ஸ்பீடு, வீடியோ வந்து ஸ்பீடப் எப்படி சொன்னால் ஸ்பீடப்பே இல்லை. ஸோ ஆர்டினரி நான் வந்து ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக எப்படி சொல்கிறதுனா டக்கு டக்குன்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், வேகமாக அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா அவங்க ஸ்பீடாக பார்க்குற மாதிரி தெரியும். வேறு லெவலில் அங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹெட்ஷாட்டு பறந்துச்சு MP40. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாவது ரவுண்டு, சரியான ரவுண்டு அங்கே பாருங்கள் இருந்தால் என்ன ஸ்பீடு வேறு லெவலில். ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் போயிடுச்சு. அந்த 30 நிமிஷம் வீடியோவில் நடுவில் வந்து எல்லாமே கட் பண்ணிட்டேன், அந்த கன் வாங்குறதுலேருந்து அங்கேருந்து ஓரமாக க்ளோவல் போட்டதுலேருந்து எல்லாமே கட் பண்ணிட்டேன். மெயினான ஸ்கின் மட்டும் தான் வச்சுருக்கேன் உள்ளே வேறு லெவலில். நீங்கள் ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி ஸ்பீடுனா எப்படி தெரியுமா இருக்கும், அவங்க உள்ளே என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பட்டு ஓட்ஸ் ஸ்பீடாக இருக்கும் வேறு லெவலில். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளே பண்ணினா வேறு லெவல் இருக்கும். இவங்க கூட ஜனனி கூட ஒன் வாஸ் ஒன் போகணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். ஸோ பண்ணால் மட்டும்தான் அவங்க கூட ஒரு ப்ளே கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு ப்ளே மட்டும் இல்லை, அவங்க நீங்கள் நல்லா ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நியூ பிளேயராக இருந்தால் கூட அவங்க கூட கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம், நல்லா ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட வந்து ப்ளே பண்ணலாம், வேறு லெவலில் தரமான பிளேயர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்காவுக்கும் தம்பிக்கும் வேறு லெவலில், இந்த சைடு அக்கா இருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் க்ளோவல் போட்டுட்டாங்க. ஏ சொன்ன மொத்தா சிக்கிட்டியான்னு சொல்லிட்டு அதுதான் ஜனனி வந்து வேறு லெவலில் வந்து சரியான அப்படியே க்ளோவலை பார்த்தீங்களா அவங்ககிட்ட எழுத்தே இல்லை. ஆனால் ஜனனிக்கிட்ட வந்து அலோ கிடையாது ஹெட்ஷாட்டு, வேறு லெவலில் அவங்க வந்து அலோ கழிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த கேரக்டர் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா 4 கேரக்டர் ஸ்கில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 4வது கேரக்டர் ஸ்கில் வந்து அலாக் இவங்ககிட்ட சுத்தமாக கிடையாது, ஒரு அலாக் இல்லாத பிளேயர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலாக் இருந்தால் மட்டும்தான் என்னால் விளையாட முடியும் அந்தளவுக்கு மூமெண்ட் ஸ்பீட் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அலாக்கே இல்லைனா கூட இந்த அளவுக்கு ஸ்கில்லு திறமையாக ஸ்கில்டு பர்சனாக இருக்காங்க வேறு லெவலில். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இங்கே எல்லாமே சொல்லுவீங்க சென்சிட்டிவிட்டி ப்ரோ அது வச்சுருப்பாங்க இதே வச்சுருவாங்க, சென்சிட்டிலாம் ஒரு இதுவுமே கிடையாது. சென்சிட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப நாளாக ஆச்சு, சிட்டப் பெட்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் சென்சிட்டிவிட்டி வந்து வேல்யூ. அதுக்கப்புறம் சென்சிட்டிவிட்டி எல்லாருமே போடுவாங்க, சென்சிட்டிவிட்டிலாம் ஆட்டோ ஹெட்ஷாட் பண்ணலாம் அது பண்ணலாம்னு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுத்தையும் பிடிக்க முடியாது சென்சிட்டிவ் வச்சு சொல்லுவாங்க. வேறு லெவலில் சென்சிட்டிவிட்டிலாம் கட்டையவே கிடையாது யூஸ் பண்ணுறது. அவங்க எல்லாருமே எங்கள் டீம் மெம்பர்ஸில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டியும் 100, எந்த தொட்டாலுமே 100, 91 பாயிண்ட் கூட குறையாது, எல்லாருமே 100 வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் வேறு லெவலில். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் எங்கே போயிட்டு வரா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருமே MP40 இந்த மேட்ச்சை பார்க்குறத போய் நினச்சிருக்கோம். ஸோ யார் வந்து கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்க, அக்கா வின் பண்ணியிருப்பாங்களா இல்லைன்னா தம்பி வின் பண்ணியிருப்பாங்களா? ஸோ வீடியோவை சீக்கிரமாக பாருங்கள். நான் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை.
ஸோ வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு வேறு லெவலில் இந்த வீடியோ வந்து அடுத்த வாட்டி கண்டிப்பாக சொன்னால் அவங்கள ப்ளே பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வரீங்களோ அவங்க வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் என்ன வந்து ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிப்போங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம கில்லில் வந்து நிறையா வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் நம்ம கில்லில் வரணும்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து வரலாம். வாரத்துக்கு நாங்கள் எப்போவுமே ரூம் மேட்ச் தான் ஃபுல்லாகவே இருப்போம். ஸோ ரூம் கார்டும் வந்து குறையாமல் இருக்கும், ஏன்னா நாங்கள் அவ்வளோ ரூம் கார்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் உள்ள. ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம கில்டுக்கு யாராக வரணும்னா கண்டிப்பாக வரலாம். அதாவது பார்த்திங்கன்னா 60 லெவல் பிளேயருக்கு மேலே தான் வரணும், அதுக்கு 50 லெவல் மேலே பிளேயர் தான் அப்படிலாம் கிடையாது. எந்த பிளேயர் வேணாலும் வரலாம், உள்ளே வந்து நாங்கள் வந்து இன்வைட் பண்ணிப்போம். ஸோ வேறு லெவல், ஏன்னா நூபா இருந்தால் கூட இப்படி சொல்லுதுன்னா அவங்க பாட்டாவே வேணா கூட அவங்களும் ஒரு பிளேயர் தான் சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ள சேர்த்துப்போம் வேறு லெவலில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அக்காவும் தம்பியும் வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாங்க. அடாடாடாடாடாடா, நான் நினச்சேன் நான் ஜனானி கூட வந்து போன மேட்ச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் வின் பண்ணேன். நான் போன 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் நான் வின் பண்ணேன். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், 5 மேட்ச்சில் 4 மேட்ச்சு தர்றோம், எல்லா மேட்சுமே ஒரு மேட்ச்சு நான் வாஷ் அவுட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அங்கே பாருங்கள் வேறு லெவல், அவர் எச்சா கிள்ளி அடிச்சிட்டார். நான் நினச்சேன் இவங்க போட்டுருவாங்கன்னு வச்சு பார்த்துருந்தேன், பார்த்தா அந்த இடத்துல அவர் போட்டு லீட் எடுத்துட்டார். ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டார். வேறு லெவல், வேறு லெவல் தரமான பிள்ளைங்க அங்கே பாருங்க, ரெண்டு பேருக்குமே வேறு லெவல். இந்த இடத்துல க்ளோவில் போட்டாங்களா, இந்த இடத்துல மெக்கு, அந்த இடத்துல வந்து போக்கரு, மெக்கா போக்காரா இந்த இடத்துல, அப்படியும் அப்படியும் அப்படியே ஒரு சண்டை வந்துச்சு. நான் நினச்சேன் சரி மெக்கு ஜெயிச்சிடும், போக்கரை வந்து தோத்துறோம்னு நினச்சேன். ஸோ அப்படியும் உடலை நாங்கள் வேண்டாம் கெத்து அப்படின்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய கன் ஸ்கின் வேணால் வச்சுக்கோங்க, கன் ஸ்கின்னே இல்லாமல் கூட வாங்க, நீங்கள் போடுற க்ளோவால் எப்படின்னா கரெக்டாக ஹைட் எடுத்து அடிக்கிறது. நீங்கள் வந்து அவங்க ஒரு அடி இவங்க மேலே படுதா, அது ஸ்கின் க்ளோவில் போட்டு அவங்க செம்ம டேமேஜ் கொடுத்து விடுறது எல்லாமே வந்து ஸ்கின் இல்லைனா கூட பண்ணலாம். ஸோ ஸ்கின் ஒரு மேட்டரே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான ஒரு இது, நீங்கள் வேணால் படுத்துக்கிட்டாங்க. அடாடாடாலே செம்ம ட்ரிக்கு பார்த்திங்களாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கணும். வேறு லெவலில் வந்து இந்த இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், க்ளோவில் வச்சு விட்டு போட்டிருப்போம். இந்த இடத்துல க்ளோவலாக போட்டுட்ருப்போம். இதே சில பிளேஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, க்ளோவில் வச்சு விட்டாங்க, ரெடியாக இருந்தார். அப்போ ராஜாவிக்கு ப்ரோ வேறு லெவல் ப்ரோ, நீ சரியான ஷார்ட் கொடுத்த ப்ரோ. இந்த நேரத்தில் அவர் வந்து வேகமாக ஏறி போட்டிருந்தானா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாகவே போட்டுருக்கலாம், ஏன்னா அக்காவை ஈஸியாகவே போட்டிருக்கலாம். ஸோ வந்து மிஸ் பண்ணிட்டார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓடுறாரு. இவர் இங்கே என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, மெனிகேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வந்து பேக் அடிச்சுட்டு பேக் அடிச்சு வேறு லெவலில் போகிறாங்க. பக்காவான பிளேயர்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட் ஜெயிச்சிட்டாங்கப்பா, வேறு லெவல்ரா. அக்கா வந்து தம்பி இதில் வந்து யார் ஜெயிப்பாங்க, அக்கா ஜெயிப்பாங்களா இல்லை தம்பி ஜெயிப்பாங்களா, கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னு பார்ப்போம், இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணிங்கன்னு பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லை கைஸ், ஒரு சரியான எப்படி சொன்னால் ஒரு லிங்க், அதாவது லிங்க்னா அப்படி கிடையாது கைஸ், ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வைக்க போகிறோம், டோர்னமெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் அந்த மாதிரிலாம் கைஸ் கிடையாது. யார் நம்ம சேனல் வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் வரும். ஸோ அது எப்போன்னு பாருங்கள், நான் வந்து எந்தெந்த வீடியோன்னு சொல்லுவேன். ஸோ அந்த வீடியோ வந்து எத்தனை பேர் வந்து ஷேர் பண்ணுறீங்க அதிகமாக, எத்தனை பேர் வந்து ஷேர் பண்ணுறீங்க, எத்தனை பேர் வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறீங்கன்னு பார்ப்பேன் கண்டிப்பாக. ஸோ யாரெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ, இங்கே வந்து எனக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதை பற்றி ஃப்ரெண்டு பசங்க தான் சொன்னாங்க. ஸோ அது நம்ம வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்கலான்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது மிஸ்டர் கேமிங் சார்பாக, மிஸ்டர் கேமிங் ஃபேமிலி வந்து கண்டிப்பாக சாதாரணமாக கண்டிப்பாக வந்து கொடுப்போம். ஸோ யார் வந்து அதிகமாக நம்ம வீடியோ வந்து ஷேர் பார்த்துட்டு நிறையா பேர் ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் லைக் கமெண்ட்லாம் போடுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிஃப்ட் அனுப்புவோம். அவங்ககிட்ட அலாக் இல்லைன்னா அலாக் அனுப்புவோம். ஸோ நாங்கள் ஏதோ ஒரு கிஃப்ட் அனுப்புவோம், டைமண்ட் ஏன் 500 டைமண்ட் இல்லை 1000 டைமண்ட் எது வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துங்க கைஸ், வேறு லெவலில் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரமாக ரெண்டு பேரும் அக்காவுக்கும் தம்பிக்கும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், அக்கா வின் பண்ணுவாங்களா இல்லை தம்பி வின் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஒரு குளோபல் டிப்ஸாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அதாவது ஸ்குவாட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் பிளேயர், எனக்கு தெரிஞ்சு இருக்கிற வந்து பெரிய பெரிய கேர்ள் யூடியூபர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து இவங்கள ப்ளே பண்ண விட்டோன்னா கண்டிப்பாக இவங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வேறு லெவலில். ஸோ அங்கே யாராக பார்த்தீங்கன்னா இவங்களை ஒன்றை கூப்பிட்டு ஒரு கண்டென்ட்டை கூட எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க மட்டும் யார் இவங்க வின் பண்ணாங்களோ அவங்க வின் பண்ணாங்களான்னு பார்ப்போம், வேறு லெவலில் பார்ப்போம். ஸோ என்னென்ன கேர்ள் யூடியூப்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களாம் மறக்காமல் இவங்க கூட ஒன்றை சொன் போட்டு வின் பண்ணிட்டாங்கன்னா வேறு லெவல். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து வின் பண்ணலை,
ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் கேமரில் இவங்க தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லம்பர் குயின் கூட இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து இவங்க கூட வந்து ப்ளே பண்ண சொன்னாங்க கூட இவங்க கண்டிப்பாக வந்து செம்ம டஃப் கொடுப்பாங்க. ஸோ வின் பண்ணாலும் செம்ம டஃப் கொடுப்பாங்க. அவங்க கூட வந்து ஒன் ஒன் போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா ஸ்லம்பர் குயினக்கா மறக்காமல் வந்து இன்ஸ்டாவில் வந்து கான்டென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவங்க கூட வந்து ஒரு ஒன் ஒன் போட்டுருவோம். ஸோ கண்டென்ட் நீங்கள் கூட எடுத்துக்கலாம், இல்லை நான் கூட எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம், ஒருவேளை நீங்கள் கூட வந்து கண்டென்ட்டாக எடுத்து கூட போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தரமான ஒரு விஷயம் வந்து தரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கூட எந்தெந்த கேர்ள் யூடியூப்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக இவங்க கூட போட்டு ஒரு கண்டென்ட் கூட எடுத்துக்கலாம். கண்டென்ட் கூட தேவையில்லை, இவங்க கூட ஒன்னாக சொன்ன போட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் ப்ளேன்னு பார்த்துக்கலாம். வேறு லெவலில் ஒரு கேர்ள் கேமர் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு கேர்ள் கேமர் சரியான ஒரு ப்ரோ பிளேயர் கூட நான் வந்து ப்ரோ பிளேயர் வந்து வேறு லெவலில் சொல்லுவாங்க. ஒரு கேர்ள் கேமர்னால் நான் இவங்கள தான் எப்போவுமே வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவேன். எந்த பிளேயராக இருந்தால் கூட நிறையா பேர் இருந்தால் கூட நல்லா ப்ளே பண்ண நிறையா பேர் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கேர்ள் கேமர் வந்து சரியான இவங்க தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு இவங்க வந்து இப்படிலாம் ப்ளே பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஒரு சரியான ப்ளே. ஆனால் ராஜா விக்கி ப்ரோவும் ஒரு சரி எப்படி சொல்கிறதுனா ஒரு ப்ரோ பிளேயர், சரியான பிளேயரு. அவங்கள வந்து டேமேஜ் கொடுக்குறதுலேருந்து அடிக்கிறதுலேருந்து பக்காவான ப்ளே வந்து தருவாங்க. இந்த இடத்துல சரியான பார்த்தீங்கன்னா ஜனா வந்து ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜஸ்ட்டு 1 செகண்டுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 1 செகண்டில் கண்டிப்பாக அட்லீஸ்ட்டு ஷார்ட் அடிக்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ராஜாவிக்கு ப்ரோ வந்து என்னென்னா ஜனா வந்து நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் தராங்க. ராஜாவிக்கு ப்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் தராங்க, ஆனால் அந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணல கரெக்டாக. ஸோ அந்தளவுக்கு ஒரு சரியான வந்து ஒரு சரியான ஒரு பிளேயரு. அந்தளவுக்கு எப்படின்னா அந்த இடத்துல வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த இடத்துல வருவாங்கன்னு. ஆனால் எப்படி வந்தாங்கன்னு தெரியல. பக்கா அவருக்கு நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால நமக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர மாட்டாங்க, குளோபல் பிளேயர் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாச்சும் கேர்ள் யூடியூபர், அதாவது கேர்ள் யூடியூபர் வந்து நல்லா பெரிய பெரிய யூடியூபர், நான் தான் வந்து பெரிய எப்படி சொல்கிறதுனா நான் நல்லா ப்ளே பண்ணுவேன் அந்த மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இவங்க கூட ப்ளே பண்ணி ஒரு ஒன் ஒன் கண்டென்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களும் ஒரு கேர்ள் யூடியூபர் வந்து கண்டிப்பாக ஒரு வெயிட்டான பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களும் ஒரு சரியான வெயிட்டான டஃப்பை கொடுக்கல பிளேயர்ஸு. ஸோ இவங்க வந்து இவங்க கூட வந்து ப்ளே பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாவில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யார் எந்த கேர்ள் யூடியூப்லாம் ப்ளே பண்ண நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க கூட வந்து ஒரு ஒன் ஆஃப் ஒன் வந்து போட்டு வேறு லெவலில் தரமான ப்ளே வந்து எடுத்துக்கலாம். ஒரு கண்டென்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இவங்க கூட ஒரு சம, அதாவது கேர்ள் வர்சஸ் கேர்ள் செம்ம டஃப் கொடுத்து ஒரு கேர்ள் வர்சஸ் கேர்ள் கூட வந்து ப்ளே பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ப்ளே பண்ணுறாங்க வேறு லெவலில். எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட 1 இயராக வந்து ப்ளே பண்ணுறாங்க. 1 இயராக ப்ளே பண்ணி வேறு லெவலில் ஒரு ப்ளே. சில பேர்லாம் நிறையா கேர்ள் கேமர்லாம் பார்த்தீங்கன்னா 72, 77 அந்த மாதிரி 74 அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ அவங்க கூட வந்து தாராளமாக ப்ளே பண்ணலாம் இவங்க கூட. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களாம் வந்து அவங்க கூட ஒன்றை சொன்ன ஒரு ரூம் மேட்ச் கூட போங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்டர் கேமிங் டீம் தான் வரும் எப்போவுமே. அவங்க கூட மிஸ்டர் கேமிங் டீம் எப்போவுமே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய வெயிட்டான வந்த கூட்டம்னா கூட செம்ம டஃப் கொடுப்பாங்க. வின் பண்ணுறவங்களும் டஃப்பு அந்த அளவுக்கு இருக்கும். இவங்க கூட மட்டும் ப்ளே பண்ணும்போது நீங்கள் வந்து 2 பேர் இல்லைனா 4 பேர் கூட இவங்க கூட அப்படியே போனீங்கன்னா கூட அவங்க அந்த இடத்துல எப்படி எஸ் ஆகிறாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு டிப்ஸ் எல்லாமே இவங்க எடுத்தால் கற்றுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வர ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து நமக்கு கற்று தருவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து போட்டுருவோம் வேறு லெவல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சரியான இது எப்போவுமே வந்து இந்த மாதிரி குளோவலில் வந்து வீடு கட்டி விளையாடுவாங்க. இந்த இடத்துல என்னென்னா நெட் இல்லை ப்ரோ, வெளியே வந்து சொன்னாங்க நெட் இல்லை ப்ரோ, எப்படி எனக்கு அந்த இடத்துல உட்காந்து தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே சைட்டாக ராஜாக்கு ப்ரோ வந்து அந்த இடத்துல எவ்வளோ டைமிங் இருந்துச்சுமா, ஒரு ஜஸ்ட்டு அந்த 1 செகண்டில் வந்து ட்ரிகர் பண்ணாமல் ஒரு டிலே எடுத்து ட்ரிகர் பண்ணியிருந்தானா வேறு லெவலில் இந்தத்துக்கு ஆயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் 2 பேரும் சரியான பிளேயர்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சது. ஜனனியை முடிச்சு விட்டாங்க, அக்காவை முடிச்சு விட்டாங்க. வேறு லெவல் வேறு லெவல். ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க? 2 பேருமே 6 out of 6 இருக்காங்க. ஸோ இப்போ வந்து தம்பி ஜெயிப்பாங்களா அக்கா ஜெயிப்பாங்களா வேறு லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜெயிப்பாங்க பாருங்கள். வேறு லெவல் வேறு லெவல். பக்காவான அவர் 2 பேருமே பக்காவான பிளேயர்ஸு, பக்காவாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது பார்ப்போம். ஸோ யாருக்காச்சும் கைஸ் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணிட்டு, நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இல்லை டிஸ்லைக் பண்ணுறீங்களோ ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லையா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோஸில் வந்து என்னால் கண்டிப்பாக வந்து மாற்ற முடியும். ஏன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஒரு ரீசன் சொன்னீங்கன்னா
கண்டிப்பாக மாற்ற முடியும். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஓப்பன் ஸ்பேஸ் வருவாங்க நினச்சி கீழே இருக்கிறாங்க, கடைசியில் பார்த்தா மேலே வந்துட்டாங்க. சரிஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேர் லவ் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு பயங்கரமான வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ, பை பை காய்ஸ்.